முதலமைச்சர் சொல்கிறாரு, நேற்று நானும் டிவியில் பார்த்தேன், பிரைம் மினிஸ்டர் வந்து 15 லட்சம் ரூபாய் ஒரு ஒருத்தருக்கும் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. 15,000 இல்லை 15 ரூபாய் கூட கொடுக்கலன்னு மற்றவர்களை சுட்டி காட்டுகிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் வாக்குறுதி என்று நீங்கள் கொடுத்தது இன்னும் ஏராளம் இருக்குது நிறைவேற்றாமல். அதையெல்லாம் முதல்ல நீங்கள் நிறைவேற்றுங்கள் தமிழக மக்களுக்கு. அடுத்த ஆளை குறை சொல்வதெல்லாம் பிறகு இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையே இன்னும் நிறைவேற்றாமல் தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் உங்கள் ஆட்சியே இருக்குது. அதனால் நிச்சயம் 85% நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் நீங்கள் சொல்கிறீங்க, நிச்சயமாக கிடையாது. விரல் விட்டு எண்ணும் கூடிய அளவு தான் சில திட்டங்களை தான் அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. இது மக்கள் அனைவருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும். அதனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த அரசு அமைச்சர்களை கொண்டு போய் ஒரு ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சரை அமைப்பதற்கு பதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்தந்த துறை அமைச்சர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், அது மாதிரி ஒரு ஆட்சியை நீங்கள் தரணும். அதை தான் மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார்கள். இதை நாங்கள் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கிறோம். இடைத்தேர்தல் அப்படின்னா அது ஜனநாயக ரீதியாக நடக்கணும். தேர்தல் ஆணையமும் அதே போல் கோர்ட்டில் இருக்கிற நம்ம நீதிபதிகளும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நல்ல ஒரு தீர்ப்பை நீங்களும் தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். வந்துங்க, அதுதான் இந்த எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு ஆட்சியாளர்கள் யாருக்கு முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்? மக்களுக்கு. நல்ல கல்வி வசதி, நல்ல எல்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சாலை வசதி, சுத்தம் சுகாதாரமான ஒரு நாடு, சிங்கப்பூரை மாதிரி ஆக்குவோம் அப்படின்னு இதே முதலமைச்சர் மேயராக இருந்தப்போ சொன்னார். இன்னும் எந்த சிங்கப்பூரும் ஆகல, அதே கூவாற்று, அதே சென்னையில் தான் இன்னும் நம்ம இருக்கிறோம். அதனால் இன்னும் மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய பணிகளே ஏராளமாக இருக்கிறப்போ, கேப்டன் அவர்களே கலைஞர் உயிரோடு இருந்த பொழுதே மாபெரும் ஒரு பொன் விழா எடுத்து தங்க பேனாவை அதே பீச்சில் கேப்டனே கொடுத்துருக்காரு. அதுக்கு மீண்டும் ஒரு பேனை வந்து நினைவு சின்னமாக அமைக்க போகிறோம், அதுக்கு ஒரு 81 கோடி செலவு பண்ணணுங்கிறதெல்லாம் எந்த மக்களும் நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதற்கு பதில் கல்வி சாலைகளை நீங்கள் முன்னேற்றுங்கள், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. எல்லா ரோடு சிட்டியில் நம்ம எல்லோரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி இருக்குது சிட்டி ரோட்ஸ் நீங்களே யோசிங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டாஸ்மாக் கடைகளை நீங்கள் ஒழிங்க. இன்றைக்கி இளைஞர்கள் பூரா வேலை வெட்டு இல்லாமல் இன்றைக்கி பாரு, நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஆக்குப்பை பண்ணுற ஒரு நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு? அதனால் இன்றைக்கி பல விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அது மட்டும் இல்லை பல விஷயங்கள் இங்கே தவறான பாதையில் போயிட்டுருக்கு. அதனால் முதலமைச்சர் இதில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.